13 வருஷம் 2009 உலகக்கோப்பைக்கு அப்புறம் பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனலுக்கு போயிருக்காங்க. டோர்னமெண்ட்ல எங்கேயோ இருந்தாங்க. இந்தியா அண்ட் ஜிம்பாவே கிட்ட ஒரு தோல்விக்கு அப்புறம் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மீதம் இருக்க 3 லீக் மேட்சஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டோம். ஆனா தங்களுக்கு கிடைச்ச அந்த அவுட் சைடு சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி 2022 T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனலுக்கு போயிருக்காங்க. லைஃப்ல உங்களுக்கு எப்போவாவது செகண்ட் சான்ஸ் கிடைச்சா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பாகிஸ்தான் டீம் தான். முதல் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை மிகப்பெரிய மார்ஜின்ல வின் பண்ணி சூப்பர் 12 ஃபுல்லா பலமா காணப்பட்ட நியூசிலாந்து நாங்க நாக் அவுட் வருதா வருவோம் அதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்கன்னு இந்த முறையும் நாக் அவுட் ஸ்டேஜஸோட வெளியே போயிருக்காங்க. பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து 2022 T20 வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் சிட்னில நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. அதுபடி 20 ஓவர்கள்ல 4 விக்கெட்டுக்கு 152 ரன்கள் அடிச்சாங்க. நியூசிலாந்து பேட்டிங்ல அதிகபட்சமா டார்லி மிச்சல் 53 ரன்கள் எடுத்தாரு, கேன் வில்லியம்சன் 46 ரன்கள். பாகிஸ்தான் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க, நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் நியூசிலாந்து பேட்ஸ்மேனை ரன் எடுக்க விடல. டெத் ஓவர்கள் நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ் போட்டு பெரிய டோட்டல் போகாம கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ், வேற டீம்ஸ்ல இருந்து ஒரு 8 பேரை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பிரமாதமா ஃபீல்டிங் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ். அடுத்து பேட் பண்ண பாகிஸ்தான் 19.9 ஓவர்களில் டார்கெட்டை சேஸ் பண்ணி முதல் ஆளாக இந்த T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக சுத்தமாக டச்சில் இல்லாத பாபர் அண்டு ரிஸ்வான் 105 ரன்கள் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. கரெக்டான டைமில் ரெண்டு பேரும் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ரிஸ்வான் 57, பாபர் 53 அண்ட் முகமது ஹாரிஸ் 30 டாப் ஆர்டரே கிட்டத்தட்ட மேட்சை முடிச்சிட்டாங்க. அதாவது டேபிள் டாப்பராக உள்ளே வந்துட்டோம், இன்னும் வேர்ல்டு கப் டைட்டில்ஸும் வின் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோட நியூசிலாந்து முழுக்க முழுக்க இந்த மேட்சை விளையாடினாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு எல்லாத்துலேயும் சொதப்பினாங்க. 2015 ஃபைனல், 2016 செமிஸ், 2019 ஃபைனல், 2021 ஃபைனல், இப்போ 2022 செமிஃபைனல்னு டஃப் லக்காக தான் இருந்திருக்கு நியூசிலாந்து டீமுக்கு. ரொம்ப அதிசயமாக நியூசிலாந்து ஃபீல்டர்ஸ்ட்டிருந்து நிறைய மிஸ்ஃபீல்டிங் தெரிஞ்சுது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பாபரசம் ஒரு ஈஸியான கேட்ச் கொடுத்தாரு, அதை விக்கெட் கீப்பர் டிவான் கான்வே மிஸ் பண்ணாரு. நம்ம செமிஃபைனலுக்கு உள்ள வந்ததே நம்ம நினைச்சதை தாண்டி ஒன்னா நடந்திருக்கு. இனி தோத்தாலும் நோ ப்ராப்ளம்னு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விளையாடுவோம்னு ஸ்பிரிட்டட் கேமா பாகிஸ்தான் டீம் விளையாடி ஃபைனலுக்கு போயிருக்காங்க. 2007 ரன்னர் அப், 2009 சாம்பியன்ஸ்க்கு அப்புறம் 3வது முறையா ஃபைனலுக்கு பாகிஸ்தான் போயிருக்காங்க. பாகிஸ்தானோட இந்த வெற்றிக்கு அப்புறம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த முறை புது சாம்பியன் கிடையாது. மீதம் இருக்க 3 டீமும் ஆல்ரெடி T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. 2007 இந்தியா, 2009 பாகிஸ்தான், 2010 இங்கிலாந்து. வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்புறம் 2வது முறை T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ண போறது யாரு? நாளைக்கு நவம்பர் 10 இந்தியா விசஸ் இங்கிலாந்து செகண்ட் செமிஃபைனல் நடக்க போகுது. எல்லாரும் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ஃபைனல் சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை நடக்குமோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.